ஹலோ மக்களே, ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். ஸோ வெல்கம் டு த பார்ட் டூ ஆஃப் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் சீரிஸ் வீடியோ மக்களே, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம சென்னை பெங்களூர் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து வெஸ்ட் சைடு வந்து பார்க்க போகிறோம். அதாவது டுவர்ட்ஸ் தென்கனிக்கோட்டை ரோட், தளி ரோட் அண்ட் டுவர்ட்ஸ் ராம்நகர் போதுங்களா. ஸோ அந்த செக்ஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸில் வந்து இருக்குன்னு வந்து பார்ப்போம், அலாங் வித் த ரூட் மேப். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2024. ஸோ அந்த மந்தில் கான ஸ்டேட்டஸ் தான் வந்து இது, ஓகேங்களா? ஸோ பிஃபோர் வி ப்ரொசீட் இன் டு திஸ் வீடியோ, யாராவது பார்ட் ஒன் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் மக்களே. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்ட் ஒன்னை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்க, ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்னை பெங்களூர் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, NH 44. ஸோ ஓகே, அங்கே வரக்கூடிய பேரண்டப்பள்ளி இன்டர்சேஞ்சிலேருந்து பிடிச்சி வெஸ்ட் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் மேஜர் ஹைவேயான NH 844, அதாவது நம்ம ஹோசூர், ராயக்கோட்டை, பாலக்கோடு, தருமபுரி, ஸோ அந்த ஹைவே நடுப்பட்ட இடத்துல வரக்கூடிய ரிங் ரோடுக்கான ஒரு சேட்டலைட் இமேஜ் தான் வந்து இது. ஸோ ஒரு இந்த ரெட் லைனில் வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பேரண்டப்பள்ளி, துரப்பள்ளி, பைரமங்கலம் வில்லேஜ் ரோடுக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேரலாக தான் வந்து வருது மக்களே. இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 5.6 to 6 kilometers வந்து வருது மக்களே, அதாவது இந்த ரெண்டு ஹைவேக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ நடுவில் மேஜர் ஹைலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்பண்ணை ஆற்றுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து கட்டிட்டுருக்காங்க, ஓகே. ஸோ இது வந்து நம்ம அந்த பழைய NH 844 வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இந்த பைரமங்கலம் கூட் ரோடுக்கு ஜஸ்ட் ஒரு முன்னாடி வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஆக்சுவல் ஒர்க்கோட ஃபுட்டேஜ் அஸ் ஆன் ஆகஸ்ட் 2024. ஸோ இந்த 6 kilometerக்கான செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஷேப் வந்து எடுத்துருச்சு, கிரவுண்டு லெவலிங் ஒர்க் வந்து மேஜராக வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ வெரி மினிமலாக அங்கங்கே ஒரு பிளாக் டாப்பிங் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு, மற்றபடிக்கு ஃபுல்லாக வந்து லேண்ட்ஃபில் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பெரிய மேஜர் பிரிட்ஜுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6க்கு மேலே, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது மக்களே, நீங்களே வந்து பாருங்கள். த க்ளோசஸ்ட் செட்டில்மெண்ட் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா துரப்பள்ளி தான், ஓகே. ஸோ துரப்பள்ளி வில்லேஜுக்கு ஜஸ்ட் பின்னாடி வந்து இந்த ரிங் ரோடு வருது, ஸோ அது வந்து ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் மக்களே. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது இப்போ எக்ஸிஸ்டிங் தருமபுரி ஹைவே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃப்ளைஓவர் மட்டும் தான் போட போகிறாங்க. ஏன்னா இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது NH 844 வந்து போட்டிருக்காங்க மக்களே. ஸோ தட் அகெயின் ஏ 4-lane ரோடு, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய இன்டர்சேஞ்சுக்கான செட்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம NH 44 வந்து ஒரு பெரிய இன்டர்சேஞ்ச், அதை அடுத்து வெஸ்ட் சைடில் வந்து நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NH 844 வந்து அமைய போகுது மக்களே. அண்டு மூவிங் ஃபார்வர்டு ஃப்ரம் NH 844, ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம வெஸ்ட்டு போனோன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் பண்ணுற மேஜர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவே 85, அதாவது அத்திப்பள்ளி டு ராயக்கோட்டை ஹைவே, ஓகே. ஸோ பேச்சு வழக்கில் நம்ம ஒசூர் ஆளுங்க வந்து கிளம்பலாம் ரோடுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாட் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 9 kilometers வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து க்ளோசஸ்ட் ஆக்சஸ் டு தட் ரிங் ரோடு, ஓகே, நம்ம ஒசூர் சிட்டிலேருந்து. இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா நம்ம ஹோசூர் டு கிளமங்கலம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹைவேல வந்து வந்திருக்கேன். அந்த இடத்துல அந்த ஹைவேல நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வந்து பார்க்க வந்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து போனோன்னா கிளமங்கலம் அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் வந்து போனீங்கன்னா ஹோசூர், ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்ல வந்து அக்கௌண்டப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் தட் வில்லேஜ் நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து இன்டர்செக்ட் ஆகுது மக்களே. ஸோ இந்த பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து சரியாக 7வது கிலோமீட்டரில் ஹோசூர் அந்த மத்திகிரி கூட்டு ரோடு சர்க்கிள் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளமங்கலம் வந்து 6 kilometers இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் மிட்வே வந்து பிட்வீன் ஹோசூர் அண்ட் கிளமங்கலம் வந்து இந்த நம்ம ஹைவே, நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ தூரத்தில் வந்து பாருங்கள், மரத்தை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ஆல்ரெடி இந்த ப்ரீகாஸ்ட், இந்த ஃப்ளைஓவருக்கு மேலே வைக்கிற அந்த காஸ்டிங்கெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ளைஓவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அண்ட் கண்டிப்பாக இந்த ரோடுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா பீங் அத்திப்பள்ளி டு ராயக்கோட்டை அந்த ஹைவே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஹைவே இன் திஸ் ஏரியா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு அக்சஸ் வந்து கொடுக்கணும்.
அப்புறம் இந்த செக்ஷன், அதாவது நம்ம நேஷனல் ஹைவே 844 தருமபுரி ஹைவேலேருந்து இப்போ நம்ம நிற்கிற ஸ்டேட் ஹைவே 85 ராயக்கோட்டை ஹைவே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ரெண்டு ஹைவேக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங் ரோடு வந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து கவர் பண்ணுது மக்களே. நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, ஸோ அங்கே ரயில்வே மேம்பாலம் வரும். ஓகே, ஸோ நில அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளைன்ஸ் தான். ஓகே, ஸோ அண்டு ரோடும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் வந்து வருது மக்களே. ஸோ பக்கத்தில் சொல்லிக்கிற மாதிரி வில்லேஜஸ் ஒன்றும் கிடையாது, ரொம்ப க்ளோஸாக மற்றபடிக்கு வரணும்னு சொல்கிற மாதிரி இல்லை, சரிங்களா. ஸோ நவ் வி கெட் இன் டு தட் ஆக்சுவல் விசுவல்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்டர்செக்ஷன் லுக்ஸ் ஃப்ரம் த டாப், நண்பர்களே. ஸோ இவங்க டிகிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து கீழேயும், இப்போ லைவில் இருக்கிற அந்த ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா மேலே கிராஸ் ஆகிற மாதிரி தான் வந்து தெரியுது. சீக்கிரம் இதையும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்டு இந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் டுவர்ட்ஸ் நேஷனல் ஹைவே 844. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வேலை ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக நடக்கலை, அங்கங்கே சின்னதாக பிளாக் டாப்பிங் வந்து பேட்ச் பேட்சாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ட் திஸ் இஸ் டுவர்ட்ஸ் தளி ரோடு, நண்பர்களே. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் தான் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஓகே, ஸோ நம்ம ட்ரோன்லேருந்து பார்க்குற வரைக்கும் அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷ்டான ரோடு மாதிரி தான் வந்து தெரிஞ்சு, ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் மேலே இருந்து பார்க்குறப்ப அந்த பச்சை பசியல் நடுவில் ரோடு, ஓகேங்களா, சின்ன சின்ன குன்று நடுவில் ரோடு போகிறப்ப ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு, ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு ஃபைனலாக நம்ம ரோட்லேயே வந்து போகலான்னு. இவன் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு இருந்தது வந்து தெரியும், பட் ஓகே. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணால், சரி லெட்ஸ் கோ பை ரோடுன்னு டிசைட் பண்ணி சாலை வழியாக வந்து கவரேஜ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. ஓகே, லக்கிலி நான் வீடியோ எடுக்கிற நாளுக்கு முன்னாடி தான் வந்து நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ காற்றுல இருந்த சில்னஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் சன்செட் ஈவினிங்கில் தான் போய் நான் போய் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஐ ஃபெல்ட் லக்கி மக்களே. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ண இமீடியட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷம் முன்னாடி இருக்க அந்த நைஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரானிசிட்டி நைஸ் ரோடு. ஸோ அதில் போகிற மாதிரி அந்த பிரம்மாண்டமான ஃபீலிங் வந்து குறிச்சு மக்களே. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது இப்போ நம்ம கவர் பண்ண போகிற செக்ஷனோட ஒரு டென்டேட்டிவ் மேப், நண்பர்களே. ஸோ ராயக்கோட்டை ரோட்டில் வந்து அக்கொண்டப்பள்ளிங்கிற வில்லேஜ் பக்கத்துலேயும், அதே மாதிரி நம்ம தேங்கனிக்கோட்டை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் முதுகானப்பள்ளிங்கிற வில்லேஜ் பக்கத்துலேயும் வந்து இந்த ரிங் ரோடு வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த செக்ஷன் வந்து ரஃப்லி அரவுண்ட் 7.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துச்சு மேப்பில் மெஷர் பண்ணுறப்ப. அண்டு மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வந்து டீப் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பாறைகளை வந்து தோண்டி ரோடை வந்து ஒரு லெவலில் வந்து கொண்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க மக்களே. இனிஷியல் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரன் லேண்ட் மாதிரி தான், அதாவது நம்ம க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது புதுசாக எங்கேயும் யூஸ் பண்ணாத லேண்டில் வந்து ரோட் போடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் தென்படுச்சு. இப்போ நம்ம பார்த்தது வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குன்று வந்து கடைஞ்சி ரோடு வந்து ஒரு சமநிலையில் வந்து கொண்டு வரதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பாருங்க தான் மக்களே, ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் அந்த மரங்கள் விவசாய லேண்டு அந்த மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ ஃபன்டாஸ்டிக்காக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் மக்களே. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த கூகுள் எர்த்தோட ஒரு சின்ன ஒரு ரெப்ரஸன்டேஷன், டென்டேட்டிவாக வந்து நான் வந்து ட்ரா பண்ணேன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்கள் 3D வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி நிறைஞ்ச பகுதியாக தான் வந்துருக்கு. ஸோ காடு கரடுக்கு மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வந்துருக்கு. கடைசி 2 லேண்ட் மட்டும்தான் ஃபார்ம் லேண்ட் மாதிரி வந்து தெரிஞ்சு மக்களே. Thank you.
டேய் பையன் எந்த ஊர்ற? என்ன ஊர்? உணர்வாட்டி சொல்லு. தீபானந்தூரா? ஏடா புரியல. எக்ஸலேட்டர் ஃபுல்லாக கொடுக்கணுமா? கீழே போய் போமா. ஆ டீக்க மக்களே, நம்ம வந்து ஃபர்தராக வெஸ்ட்டு போக போக, அதாவது தேங்கனி கோட்டை ரோடு நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அப்போ தான் வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மண் தோண்டுற வேலை தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ தேங்கனி கோட்டை ரோடுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, கையே வைக்கல, அட்லீஸ்ட் அந்த மாதிரி நடந்துதான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் கிளம்பங்கலம் ரோடு சைடில் பார்த்திங்கன்னா, ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சேவ் படுத்துருச்சு ரோடு. அண்ட் கம்மிங் டு தென்கனிக்கோட்டை ரோட், இப்போ தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்டு மக்களே, வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த தேன்கனிக்கோட்டை ரோட்லேருந்து இந்த பாரந்தூர் போகிற வில்லேஜ் ரோடு வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இங்கேருந்து டிரைவ் பண்ணி நான் வந்து தேன்கனிக்கோட்டை ரோடில் வந்து போய் ஜாயின் பண்ண மக்களே. ஸோ இந்த ரோடு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒசூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, சிசியா ஸ்கூல். ஸோ அதோட புது கேம்பஸ் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து போய் சேர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ தாட் நான் வந்து கவரேஜை வந்து ஃபார் த டே வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து இங்கேருந்து ரிசீவ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி நான் வைண்ட் அப் பண்ணிட்டேன் மக்களே. மக்களே, வெல்கம் பேக். ஓகே, நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டிருச்சு. ஸோ அதனால் கவரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்திருக்கேன், அதே இடத்துல வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோசூர் டு தென்கனிக்கோட்டை அந்த ஹைவேல வந்து இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாரந்தூர் ரோடு. ஓகே, ஸோ நம்ம ஒசூர்லேருந்து வர்றப்ப எஸ் முதுகானப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து இந்த வில்லேஜ் ரோடு வந்து பிரியுது மக்களே. ஸோ இந்த ரோடு பக்கத்தில் தான் நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து கிராஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பாரந்தூர் ரோடு. இந்த வில்லேஜ் ரோடுக்கு பேரலாக தான் நம்ம சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே, அது அங்கே தான் வந்து அந்த எர்த் ஒர்க் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒன்றும் ப்ரோக்ரஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ தூரத்தில் ஒரு ஜீப் தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இந்த ஹைவே மேலே வரப்போகிற ஃப்ளைஓவருக்கான அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ மற்றபடிக்கு இந்த இடத்துல வந்து ஒர்க் ஒன்றும் ப்ரொசீட் பண்ணல. ஓகே மக்களே, ஸோ இந்த இடம் வந்து சரியாக நம்ம மத்திகிரி கூட்டு ரோட்லேருந்து 8.5 கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு. அண்டு ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்ம வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளி ரோடு. ஓகே, ஸோ இங்கேருந்து தளி ரோடுக்கு நடுவில்
சேட்டலைட் ட்ரெயின் சேட்டலைட் ரிங் ரோடு வந்து என்ன ப்ரோக்ரஸில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? மேலாக்கா பார்த்தா ஒன்றும் வேலை நடக்காத மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம வந்து ஏரியல் வியூ வந்து பார்ப்போம் வேலை எந்த அளவு வந்து போயிட்டுருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து தளி ரோட்டில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மக்களே இப்போ மேலே ஏரியல் வியூ வந்து பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் அவ்வளோ ஒன்றும் ப்ரோக்ரஸ் வந்து நடக்கிற மாதிரி வந்து தெரில. ஸோ வாட் வில் டூ, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தளி ரோடுக்கு வந்து போவோம். பெலகொண்டப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ ஆஸ் பர் எஸ்டிஆர் அந்த வில்லேஜ் பார்த்துலாம் வந்து இந்த ரிங் ரோடு வந்து கிராஸ் ஆகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஏதாச்சும் அங்கே ப்ரோக்ரஸ் வந்து நடந்திருக்கான்னு. ஸோ வாட் வில் டூ இஸ் இங்கேருந்து மக்களே ஒரு 4-5 கிலோமீட்டரில் வந்து நம்ம ஒசூரோட ஏர்போர்ட் இருக்குது, தால் ஏரோட்ராம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ட்ரோன் பறக்க விடுறது அவ்வளோ ஒன்றும் நல்லதில்லை. ஸோ வாட் வில் டூ, நம்ம வந்து சாலை வழியாக வந்து பயணிப்போம். நம்ம அந்த வில்லேஜ் ரோடு ஒன்று இருக்குது, அதை வழியாக போகிறேன். அந்த ஏரோட்ராம் வழியாக போயிட்டு ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரிங் ரோடு வந்து அந்த பக்கம் ஏதாச்சும் வந்து ப்ரோக்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம வந்து வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ரோல் அவுட். மக்களே இதான் அந்த ஏரோட்ராமு. ஓகேங்களா மக்களே, ஆஸ் வி டிரைவ் நம்ம இந்த செக்ஷனோட ஏரியல் வியூ அதாவது மேப் வியூ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பிட்வீன் தேன்கனை கோட்டை ரோட் அண்ட் தளி ரோட். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக மேப்பில் கல்குலேட் பண்ணுறப்ப ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது மக்களே நம்ம ரிங் ரோட். ஓகே, ஸோ தேன்கனை கோட்டை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் முதுகானப்பள்ளிங்கிற வில்லேஜ் பக்கத்துலேயும், அண்டு நம்ம தளி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதகொண்டப்பள்ளிங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயும் கனெக்ட் ஆகுது மக்களே. ஓகே, ஸோ இந்த மதகொண்டப்பள்ளியானது நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 18 கிலோமீட்டர்ஸில் வந்து இருக்குது. கொஞ்சம் நேரம் முறை வந்து எஸ் முதுகானப்பள்ளியிலேருந்து ட்ரோன் வியூ பார்த்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு வேலையும் நடக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசூர் ஏர்போர்ட் இருக்குது பார்த்திங்களா. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த செக்ஷனோட ஹைலைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓசூர் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து போகுது. ஸோ அட் தி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ரோடு வந்து பாஸ் ஆகுது மக்களே ஓசூர் ஏர்போர்ட்லேருந்து. ஓகே, ஸோ அதான் வந்து சொன்னேன், இப்போ வந்து ஓசூர் ஏர்போர்ட் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி லைவ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி வந்துருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து இந்த ஏரியா வந்து அப்படியே பூஸ்ட் ஆயிரும் மக்களே. ஸோ அதாவது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்ம ஓசூர் ஏர்போர்ட் பற்றி, ஒரு ஒரு காடல் நேரமே வந்து இருக்குன்னு. பட் ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி அவங்க வந்து கொண்டு வருவாங்கன்னு வந்து நம்ம வந்து நம்புவோம் மக்களே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆக்சுவலாக இந்த ரிங் ரோடு வித் ரெஸ்பெக்ட் டு ஒசூர் ஏர்போர்ட். ஓகேங்களா? அண்டு மக்களே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தால் ஏரோட்ரம் வந்து நான் வந்து கிராஸ் பண்ணி நான் வந்து பெலகொண்டப்பள்ளின்னு இருக்குது பார்த்தீங்களா வில்லேஜ். ஸோ அங்கே வந்து தளி ரோடை பிடிச்சி லெஃப்ட் எடுத்துகிட்டு நான் வந்து டுவர்ட்ஸ் தளி வந்து மூவ் ஆனேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராவல்டு டில் மதகொண்டப்பள்ளி. நடுவில் எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் வந்து தெரில ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நான் வந்து மதகொண்டப்பள்ளி வில்லேஜை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் போய் திரும்பி ரிட்டன் வந்து ஒரு லோக்கல் ஒரு அண்ணா சொன்னார், ஆக்சுவலாக ஊருக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டரில் கல்லெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதை இடத்த வந்து கொஞ்சம் க்ளோஸாக ட்ரேஸ் பண்ணி நான் அந்த இடத்துல போய் ட்ரோனை வந்து பறக்க விட்டேன் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ ட்ரோன் ஷாட்டில் எனக்கு எதுவும் கிடைக்கல, நாட் ஈவன் சிங்கிள் அதாவது மைனர் சிம்டம் கூட தெரில, எல்லாம் வந்து ப்ளைனாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒர்க்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. பட் இது வரைக்கும் ஷுவர் ஆச்சு, அதாவது நம்ம மதகொண்டப்பள்ளி வில்லேஜ் ஒட்டி இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடை வந்து கிராஸ் பண்ண போகுது மக்களே. ஸோ அந்த இன்டர்செக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒசூர் சிட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் வந்து அமைய போகுது மக்களே. ஸோ இதோட வந்து நான் இந்த பக்கம் டைரெக்ஷன் வந்து கவரேஜ் வந்து நான் வந்து முடிக்கலான்னு வந்து டிசைட் பண்ணேன். ஸோ மக்களே இப்போ நான் வந்து மதகொண்டப்பள்ளி வரைக்கும் வந்துட்டேன். இங்கே வந்து ரோடுக்கான ஒரு சிம்டம் வந்து கிடையாது. உள்ளூர் லோக்கல் ஆள் ஒருத்தர் சொன்னார் இந்த பக்கத்துலாம் வருதுன்னு. பட் ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஏரியல் கவரேஜில் ஒரு சிம்டம் வந்து தெரில. ஓகே, மேபி இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ தென் தட் லீவ்ஸ் நம்ம வந்து தென்கனி கோட்டை ரோடு வரைக்கும் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். மேபி ஆஃப்டர் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் நம்ம வந்து திரும்பி இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. சரி மக்களே, நம்ம இந்த டைரெக்ஷனில் கவரேஜ் வந்து நிப்பாட்டிக்கலாம். இந்த சப்ஸ்கிரண்ட் வீடியோவில் வந்து
நம்ம சென்னை ஹைவேலேருந்து அந்த பக்கம் டுவர்ட்ஸ் பாகலூர் ஹொஸ்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மக்களே, சரிங்களா. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்டுடியோ, அதான் வீடு, வீட்டுக்கு போவோம். ஃபைனலி மக்களே, நம்ம இந்த எஸ்டிஆர்ஆர் சீரீஸோட பார்ட் டூ வீடியோட இண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஹோப் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு வந்து நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் இந்த செக்ஷனுக்கான ஒரு ஃபேர் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் வித் கரண்ட் ஸ்டாண்டிங், ஓகேங்களா. ஆஸ் ஆன் August 2024 எந்த நிலமையில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி சப்சிக்வெண்ட் வீடியோவில் ஃப்ரம் பேரண்டப்பள்ளி டுவர்ட்ஸ் பாகலூர் அண்ட் அந்த நியூ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, ஸோ அது வரைக்கும் கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம் மக்களே. ஸோ இது வரைக்கும் ஆதரவு அளித்த நன்றி. அண்ட் மக்களே, 7000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங், ஓகேங்களா. ஸோ இட் ரியலி என்கரேஜஸ் மீ, நான் வந்து ஃபர்தராக ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் மக்களே, ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் அகைன் அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். எவ்ரி ஒன் டேக் கேர், டாடா, பபாய்.